காரைக்காலில் பிரசித்தி பெற்ற மாங்கனி திருவிழா மிக எளிய முறையில் நடைபெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக அமைச்சர் கமலக்கண்ணன் தெரிவித்துள்ளார். காரைக்கால் மாவட்டத்தில் கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேளாண் துறை அமைச்சர் கமலக்கண்ணன் தலைமையில் அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அர்ஜுன் சர்மா, மாவட்ட துணை ஆட்சியர் ஆதர்ஷ் மற்றும் மருத்துவக் குழு அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் கமலக்கண்ணன், சென்னையிலிருந்து காரைக்காலுக்கு வந்த 11 பேரிடம் இரத்த மாதிரிகள் எடுக்கப்பட்டு சோதனை செய்தபோது அவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும், காரைக்கால் மாவட்டத்தில் வசிக்கும் மக்கள் யாருக்கும் கொரோனா தொற்று பாதிப்பு இல்லை என்றும் கூறினார். மேலும் இதுவரை ஊரடங்கு காலங்களில் விதிமுறைகளை பின்பற்றப்படாமல் சுற்றியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அபராத தொகையாக 11,38,000 ரூபாய் வசூலிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். மேலும் உலக பிரசித்தி பெற்ற மாங்கனி திருவிழா ஆண்டுதோறும் 11 நாட்கள் நடைபெறும். ஆனால் தற்போது உள்ள சூழ்நிலையில் புதுச்சேரி அரசு மற்றும் மத்திய அரசு வழிகாட்டுதலின் அடிப்படையில் பல நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டு 5 நாட்கள் மட்டுமே மிக எளிமையான முறையில் குறைந்த ஆட்களை வைத்து திருவிழா நடைபெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர் கமலக்கண்ணன் தெரிவித்தார். வெளிப்பகுதியிலிருந்து குறிப்பாக சென்னை போன்ற பகுதியிலிருந்து வந்தவர்கள் மூலமாக இங்கே நோய் தொற்று இருக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. இன்றைய தினம் 11 பேர் கொரோனா நோய் தொற்றின் காரணமாக மருத்துவ கண்காணிப்பிலே சிகிச்சையில் இருக்கிறார்கள். செயல்பட்டதுக்காக காவல்துறை காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் சார்பாக ஃபைன் கலெக்ட் பண்ணது 11,38,000 ரூபா. காரைக்காலில் உள்ள முக்கியமான திருவிழாக்கள் ஒரு திருவிழா கிட்டத்தட்ட ஒரு 11 நாட்கள் இதுக்கு முன்னாடி விரிவாக நடக்கும். பெரிய கூட்டம், பெரிய நிகழ்ச்சி, ரொம்ப சிறப்பாக நடக்கிற நிகழ்ச்சி. இந்த ஆண்டு கொரோனா நோய் தொற்று காரணமாக இந்த கொரோனா நோய் தொற்றுக்கு இதான கைட்லைன்ஸ் படி கோயில்கள் எப்படி செயல்படணும்னு சொல்லியிருக்கிற அந்த விதிகளுக்கு உட்பட்டு மாங்கனி திருவிழா நிகழ்ச்சிகள் எதுவும் விரிவாக நடக்காது. மிக சுருக்கமாக உபயதார நிகழ்ச்சி 3-4 நிகழ்ச்சிகள் மட்டும் கோயிலுக்குள்ளாக 5-6 நபர்களுக்கு உட்பட்டு எளிமையாக நடத்தப்படும்.